ஃப்ரெண்ட்ஸ், மார்னிங் டைம் ஒரு ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கணும்னா இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ராகி உப்மா, ராகியில் கஞ்சி களியும் ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. இதுக்கு வந்து சட்னி காம்பினேஷன் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்னைக்கு தக்காளி சட்னி எடுத்திருக்கேன், தேங்காய் சட்னியும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்காக கடாயில் ஆயில் விட்டுருக்கேன், கொஞ்சமாக இஞ்சி கட் பண்ணி போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் சீரகம் போடுறேங்க. ரெண்டுக்குமே ராகி உப்மாங்கிறதுனால டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது, டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா கடுகு, முந்திரி பருப்பு போட்டிருக்கிறேன், ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேங்க. அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ இதில் உப்புமாங்கிறதுனால கொஞ்சம் கடலைப்பருப்பும் சேர்த்துணும், கடலைப்பருப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாங்க. இதை நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன், இல்லைன்னா எல்லாம் ரொம்ப பொறிஞ்சிரும். இப்போ மூணு பெரிய வெங்காயம் வந்து நீளவாக்கில் கட் பண்ணியிருக்கிறேன், இப்போ அதையும் சேர்த்திக்க போகிறேன். மொத்தமே ரவை 1/4 கிளாஸ்னா ராகி மாவு 1/2 கிளாஸ் எடுக்கணும். ராகி மாவாக இருந்தாலும் சரி, சத்து மாவாக இருந்தாலும் சரி 1/2 கிளாஸ் எடுக்கணுங்க. இப்போ ரெண்டுமே சேர்ந்து 3/4 கிளாஸ்க்கு நான் இப்போ 1/2 கிளாஸ் தண்ணி வந்து காய வைக்க போகிறேன். இப்போ அந்த வெங்காயத்தோட ஒரு தக்காளியும் சேர்த்து கொஞ்சமாக உப்பு போட்டு அது வெந்துருச்சுங்க, நல்லா இந்த மாதிரி குழைவாக வெந்திருக்கணும். இப்போ நான் வந்து கோதுமை ரவை தான் எடுத்துருக்கிறேன், அதுதான் நல்ல ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லதும் கூட. இப்போ நான் 1/4 கிளாஸ் வந்து கோதுமை ரவை எடுத்துருக்கிறேன். இப்போ இதில் ஒரு 1/2 கிளாஸ்க்கு வந்து ராகி மாவு எடுத்துக்க போகிறேன். இப்போ இதுக்கு வந்து தண்ணி வந்து நான் ஏற்கனவே வச்சு காஞ்சிட்டு இருக்குதுங்க. இப்போ இதை ஃபஸ்ட்டு நான் வந்து ஆயிலில் இந்த ரவையும் இந்த ராகி மாவும் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். ஏன் நம்மளுக்கு சீக்கிரமாக அந்த கட்டி இல்லாமல் வெந்து கொடுக்கும், நல்லா அந்த பசையாட்டம் இல்லாமல் நல்லா வெந்து கொடுக்குங்க. அதுக்காக தான் ராகி மாவையும் போட்டு இந்த மாதிரி ஆயிலில் கிளறிடணும். இப்போ வந்து அளந்து வச்ச தண்ணியை வந்து அப்படியே விட்டுக்க போகிறேன். இப்போ 1/4 கிளாஸ் எடுத்துருக்கேன், குழைவாக வேகணும், ராகி மாவு கொஞ்சம் வேகணுங்கிறதுனால நான் 2/2 கிளாஸாக வச்சுருக்கிறேன். ஏன்னா 1/3 கிளாஸ் விடுவாங்க. இப்போ நான் 2/2 கிளாஸ் எடுத்துக்க, மொத்தம் 3/4 கிளாஸ் தான் நான் எடுத்துருக்கிறேன் எல்லாமே கலந்து. இப்போ தண்ணி பாருங்கள், சுடு தண்ணி தான், காஞ்ச தண்ணி தான் விடுறேன். இது கட்டி இல்லாமல் நல்லாவே கலந்துக்கலாம். இப்போ இந்த தண்ணியே போதுங்க நம்மளுக்கு, நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன். இது நல்லா கட்டி தட்டாமல் நல்லா ஃபஸ்ட்டு கிளறிடணும். கிளறிட்டு கொஞ்சமாக நம்ம நெய் வேணால் கூட சேர்த்திக்கலாம். இப்போ இன்னும் கூட அந்த மாவெல்லாம் வேகணும். இப்போ இதை சிம்மில் வச்சே தான் கிளறணுங்க, அப்போ தான் அடியும் பிடிக்காது, நம்மளுக்கு நல்லா வெந்தும் கொடுக்கும் ராகி மாவு. இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு வெந்துருச்சு. இப்போ கொஞ்சமாக நெய் சேர்த்து நல்லா கிளறிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனை தட்டிவிட்டு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாவில் அப்படியே ஃபாலோ பட்டனை தட்டி விட்டுருங்க. இப்போ பாருங்கள் உப்புமா வந்து 1/4 பங்குக்கு நம்மளுக்கு வெந்துருச்சு. இப்போ நெய் விட்டு திரும்ப நல்லா கிளறிக்கலாம். அப்போ நம்மளுக்கு ராகி மாவும் நல்லா வெந்து வந்துடும். இப்போ அப்படியே சிம்மில் வந்து நாம் அப்படியே ஒரு தட்டு போட்டு கூட மூடி வச்சிடலாங்க, அதுவாகவே நல்லா வெந்துக்கும். அவ்வளோதான் கிளறியாச்சு. இதை ஒரு கப்பில் வந்து நம்ம மாற்றி நம்ம அப்படியே போட்டு சூடாறினதுக்கப்புறம் அப்படியே கமுத்துனோம்னா அருமையான ஒரு ராகி உப்புமா.